வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களை 9ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். இன்று இயல் 6 உள்ள திருக்குறள் பகுதியாகிய வாழ்வியல் பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். பொல்லறிவாண்மை என்று சொல்லக்கூடிய தலைப்புல திருவள்ளுவர் என்ன கூறியிருக்கிறாரு, பாடல்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடல், ஏவவும் சீகலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அழகும் ஓர் நோய். ஏவவும் செய்கலாம், ஒரு செயலை செய்வதற்கு ஒரு ஆள் சொன்னாலும் செய்யாம தானாகவும் அந்த செயலை செய்யாம இருப்பவனுடைய உயிரானது சாகு வரைக்கும் ஒரு உள்ள ஒரு நோய் தான் அது. அத நோயை மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. தானாகவும் செய்யாமல் பிறர் செய்ய தூண்டியும் செய்யாமல் இருக்கக்கூடியவனுடைய உயிரானது அது சாகும் வரைக்கும் உள்ள ஒரு நோய். இரண்டாவது பாடல், காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இது பாடலுடைய பொருளை பாருங்க. நம்ம அறிவுரை சொல்லக்கூடியவனுக்கு தான் என்ன செய்யணும், சொல்லணும். எல்லாருக்கும் சொன்னா நம்மளும் என்ன செய்திருவோம், அறிவில்லாதவன மாதிரி ஆயிடுவோம். நம்ம ஒரு ஆள் அறிவில்லாதவனுக்கு நம்ம அறிவுரை சொல்லுவோமா இருந்தா நம்மளும் எப்படி ஆயிடுவோம், அறிவில்லாதவனாய் மாறிவிடுவோம். ஆனா அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவுல அறிவுடையனாக என்ன செய்வான், தோன்றுவான். ஒருவனுக்கு நாம் அறிவுரை கூறும்போது அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் இருந்தால் மட்டுமே அந்த அறிவுரை அவனுக்கு பயன்படும். இல்லையெனில் நாமும் அறிவற்றவர்களாக மாறிவிடுவோம். இல்லையெனில் அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அவன் அறிவுடையவனாக தோன்றுவான். இகலின் சொல்லக்கூடிய அதிகாரத்தில் உள்ள பாடல் 3வது பாடல் பாருங்க, இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் இன்பம் குட்டெடின். ஒருவன் இன்பமும் துன்பமும் மனிதனுக்கு நிகழக்கூடிய ஒன்றுதான் அப்படிதான. அப்போ அவனுடைய துன்பத்துல அவன் மனக்கசப்புன்னு சொல்லக்கூடிய நோய், மோசமான அந்த நோய் மறைந்து போகுமா இருந்தா அவன் இன்பத்துல சிறந்த இன்பத்தை பெறலாம். ஒருவனுடைய துன்பத்துல மனக்கசப்பு என்னும் நோய், மோசமான நோய் மறைந்து போகுமா இருந்தா அவன் இன்பத்துல சிறந்த இன்பத்தை பெறலாம். குடிமை அதிகாரத்தில் உள்ள பாடல், அடுக்கிய கோடி பேரினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். பாடல் மனப்பாட பாடல், அடுக்கிய கோடி பேரினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கிய கோடி பெறினும் அப்படின்னா கோடி பொருட்களை அடுக்கி கொடுத்தாலும் குடி பிறந்தா குன்றுவ செய்தல் இல. ஒழுக்கமான குடியில பிறந்தவங்க எந்தவித தவறுகளையும் செய்வதற்கு துணிவ மாட்டாங்க. கோடி பொருளை ஒருத்தன் அடுக்கி கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, உயர்ந்த குடியில நல்ல குடியில பிறந்தவங்க ஒழுக்கமான குடியில பிறந்தவங்க எந்தவித தப்பும் செய்ய போகமாட்டாங்க. தன்னன்மை அதிகாரத்தில் உள்ள பாடல், பாடலையும் 5, அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இது பாடலுடைய பொருள், நம்ம வந்து பிறரிடம் அன்பு, அன்பு நான் அன்பு பழிக்கு நாணுதல், பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணம் கண்ணோட்டம், சமத்துவ எண்ணம், இரக்கம், உண்மை, இந்த சான்றாண்மை பண்புகள் என்ன செய்யும், இது வந்து இவை வந்து சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்கள். எதெல்லாம், பழிக்கினானதால் சமத்துவ எண்ணம் அன்பு இரக்கம் உண்மை, இதுவையெல்லாம் சான்றாண்மையை தாங்கக்கூடிய தூண்கள். 6வது பாடல், ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர்
மாற்றாரை மாற்றும் படை. ஒருவன் செயல் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றவனாகவும் பணிவுடன் நடக்கக்கூடியவனாக இருந்தால் அதுவே அந்த சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கிவிட கூடும் கருவியாகும். ஒரு செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் ஆகியவை இருக்குமாயின் அதுவே அந்த சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கக்கூடிய கருவியாகும். ஏழாவது பாடல், ஓழி பேரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மைக்கு சொல்லக்கூடிய கடலுக்கு கடை போன்றவர்கள் யாரு? நற்பண்புகள் இருந்து மாறாமல் செயல்படக்கூடியவங்க. ஒருவனுடைய கடைசி காலம் வந்தாலும் அவனுடைய சான்றாண்மைன்னு சொல்லக்கூடிய கடலானது அந்த கடலுக்கு கரை போன்றவர்கள் யாருன்னா தன்னுடைய நற்பண்புகளிலிருந்து மாறாமல் இருக்கக்கூடியவர்கள். நான்குடைமை அதிகாரத்தில் உள்ள பாடல் எட்டாவது பாடல், பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயினும் அறம் நாணத்தக்கது உடைத்து. ஒருவன் தவறு செய்கிறான், அவன் தவறு செய்துவிட்ட அது தவறு என்று உணராதபடி வெட்கப்படாதபடி பிறர் வெட்கப்படும் படிக்கு அவன் காரணமா இருந்தோம் தான் வந்து அந்த வெட்கத்தை படலன்னா அவனுடைய அறமானது வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். அவன் அடுத்து எந்த காரியம் தவறு செய்தாலும் அவனுக்கு சுடுசொரணான் உள்ளது இருக்காது. பிறர் வெட்கப்படும் பலிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். உழவு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் உள்ள பாடல் ஒன்பதாவது பாடல், உழந்தும் இயற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. நம்முடைய ஒரு ஜான் வயிற்றுக்கு வேண்டி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படித்தானே. பாருங்க, உலகத்துல பல தொழில்களை இறங்கினாலும் உலகத்து மக்கள் ஏருக்கு பின்னாலேயே போறாங்க. அதனால நம்ம வருந்தி உழைத்தாலும் இது உழவு தொழிலே சிறந்த தொழிலு. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகுது. அதனால நம்ம வருந்தி உழைத்தாலும் உழவு தொழில் தான் என்னது சிறந்த தொழில். பத்தாவது பாடல், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்காற்று எழுவாரி எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்காற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவங்க எல்லாம் உணவுக்காக என்ன செய்கிறோம், உழவர சார்ந்து நிற்கிறோம் அப்படிதானே. அந்த தாங்கி நிற்பதால் அந்த உழவர் நமக்கு அச்சாணி போன்றவர் ஆவார். மற்ற தொழில் செய்பவரையும் உழவரே தாங்கி நிற்பதால அவரே உலகத்து மக்களுக்கெல்லாம் அச்சாணி போன்றவர் ஆவார். நன்றி மாணவர்கள்.